ஒரு மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், நாம தமிழினத்திற்கு வாக்களிப்போம். மாற்று அரசியல் இப்படித்தான் பேசி வந்த எல்லோரும் கடைசியாக ஏமாற்று அரசியலாக ஆக்கிவிட்டார்கள் என்று எமது மக்கள் என்ன கூறும். அப்படி ஏமாற்றப்பட்ட மக்களின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் இனி யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே நாங்களே இந்த அரசியலை செய்ய முன்வந்தோம். முதலில் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படும் தொண்டு என்கிறார் எங்கள் தலைவன் என் அண்ணன் வேதவிதே பிரபாகரன் அவர்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல். நாம் தமிழர் கட்சி என்றால் அது எமது மொழியையும் இனத்தையும் எமது மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிர்க்கு மேலாக நேசிக்கின்ற எழுச்சி மிக்க இளைஞர்களின் வாசனைதான் நாம் தமிழர் கட்சி. மொழி என்றால் எமது மொழி தமிழ், இனம் என்றால் எமது தாய்மொழியை பேசி வாழக்கூடிய எமது மக்கள் தமிழே நமக்கு. மண் என்றால் எமது நிலம், இதில் வாழ்கிற அனைத்து உயிர்களும் மரம் செடி கொடி பொருள் பூண்டு காடு வேடு எல்லாவற்றையும் நேசிக்கிற கூட்டம் மக்கள். எமது தாய்மொழி தவிர பிற மொழியை பேசி வாழ்கிற இந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் அவர்களையும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசனைதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, இதன் அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்குமானது. எமது அறத்தின் வழி நின்று, எமது நெறியின் வழி நின்று, எமது மறையின் மீது வழி நின்று இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடுகிறான் எனது பாட்டன் வள்ளலார். பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்றான் எனது பாட்டன். பயிர் தானே என்று போகணும், பயிருக்கு உயிர் இருக்கிறது என்று அவன் உயிர் வாடி நின்றான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றான் இன்னொரு பாட்டன் பாரதி. மயிலுக்கு போர்வையை போத்தினான் ஒரு பாட்டன் தேவன். மயில் தானே அது குருடன் நடுங்கான் ஆடுங்கான். ஆனால் அவன் போர்வையை கொடுத்தான், அது காரணம் உயிர் நேயம். முல்லைக்கு தேரை நிறுத்திவிட்டு நடந்து சென்றான் எனது பாட்டன் பாரி. அது காரணம் என்ன? அந்த முல்லை கொடி ஒரு சிறு உயிர் மீது அவர் வைத்த நேயம், பாசம், பற்று. உயிர் நேயம் தமிழர்களோடது. தமிழர்கள் மனித நேயவாதிகள் அல்ல, உயிர் நேயவாதிகள் என்பதை எனது அன்பு மக்கள் புரிந்து கொண்டது. உலகத்தில் இப்படி ஒரு இனம் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அந்த அறத்தின் வழியிலிருந்து எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமகனார் எமக்கு தந்த மறையில் அடித்திருக்கிறான். அன்பு மக்களே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று, எல்லா மனிதருக்கும் ஒரே போல பிறப்பு என்று பாடல. இன்னொரு பாட்டன் பாடுகிறான், யாரு வேற கீழினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் என்று மக்கள் பெருந்தறிவின் பட்டுக்கொட்டை பாடுகிறார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறான். ஆடு மாடு கோழி கொக்கு குருவி சிட்டு எல்லாவற்றுக்கும் பிறப்பு ஒன்றுதான், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடுறான். தலைக்கு தொப்பி செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு வைப்பவன் தாழ்ந்தவன் என்று தொழிலில் செயலில் வேறுபாடு பார்க்காதே, பெருமை சிறுமை பார்க்காதே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிறான். அதன் அடிப்படையில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுமெல்லாம் தலை என்று எமது மறை போதிக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், ஆத்தார் அப்பை சின்னத்தா பெரியத்தா மக்க அண்ணன் தம்பி எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிடு, எல்லாருக்கும் உணவளித்து சாப்பிடு என்று சொல்லல. பல்லுயிர் ஓம்புதல், எறும்புக்கு இறையா இருக்கட்டும் அரிசி மாவுல போலும் போது, ஆட்டுக்கு இரவை, மாட்டுக்கு தண்ணி வை, தவிடு வை, கொக்கு குருவிக்கு இரவை, எல்லா உயிர்களையும் நேசி என்கிறான்.
எனது வன்முக பெருமகன். அதன் வழியே வந்த எனது தகப்பன் நம்மாழ்வார் தன்னுயிர் சூழல் உயிர் பெருக்கம் என்கிறார். எல்லா உயிரையும் நேர்ச்சி என்கிறார். இதன் அடிப்படையிலேயே நண்பு மக்களை, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இது உனக்கு எனக்கு மட்டுமல்ல, வெறும் தமிழருக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது. எப்படி செய்வது அனைத்து உயிர்களுக்கும் என்றால், மாட்டுக்கு கோமாரி நோய் வருகிறது, அங்கே மருத்துவ முகாமை நடத்தி மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறோம். மாட்டுக்கான அரசியல் காடுகளில் நீ சீரட்டை புகைத்து விட்டு போராது, காடு பற்றி எரிந்துவிடும். அதை வளர்க்க அரும்பாடாக்கி இருக்கிறோம். மரம் மண்ணின் மரம், மனிதன் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதன் வாழ முடியாது என்பதை உணர்ந்து அங்கே சீரட்டை எரிப்பு துண்டை போராது என்று தடுக்கிறது. அது மரங்களுக்கான அரசியல். பெருமாய் உன்னை கடிக்க வந்தார்களை அடிக்காதே, மாநகராட்சிக்கு அழைத்து சொல், பிடித்து போகட்டும் என்று வெறி நாய் கூட அதன் மீது கூட பத்து காட்டுகிறதே, அது நாய்க்கு மீதான அரசியல், நாய்க்கான அரசியல். கருத்துவதை குறை, புண்ணாக்குவதை குறை, மாட்டு தீவிரத்தில் நிலைய குறை என்று போராடுகிறேன். மாட்டுக்கான அரசியல். அப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது நன்றி மக்களே. அதனால் தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது. தமிழர்தான் கேரளமா? இல்ல, யாரும் கேரளம், மராட்டியரும் கேரளம், மலையாளியும் கேரளம், யாரும் கேரளம். ஏன் யாரும் கேரளம்? நாங்கள் ஒரு தேசியத்தின் மக்கள், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தேசியத்தின் மக்கள். உலகத்துக்கு அறிவியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம், வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த தமிழர் என்கிற தேசியத்தின் மக்கள். இமயமலை பரவி வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள். எனது அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி தேவனும், அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் மரக்கடல்களிலே கப்பலை கட்டி உலகத்தில் பல்வேறு நாடுகளை வென்று மூன்றாவது பெரும் வல்லரசை நிறுவிய பெருமக்கள். அவர்களுடைய வழிவழி வந்த வீர தமிழ் பிள்ளைகள் நாங்கள். அப்படி என்றால் ஒரு தேசியத்தின் பிள்ளைகள் அழித்தொழிக்கப்பட்டு, மொழி சிதைக்கப்பட்டு, உரிமை பறிக்கப்பட்டு, அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகள். கண்முன்னே எமது இனம் அழித்து ஒழிக்கப்படுகிற போது ஈழ தாயகத்தில் தடுக்க முடியாது என்ற பிள்ளைகள். ஆழ்மனதில் எரிந்த கோப நெருப்பை உடலிலே கொட்டி நின்று சொத்தோமே ஒழிய ஒன்றும் செய்ய இயலாது நின்ற பிள்ளைகள். காரணம் என்ன? காரணம் என்ன? இந்தியா நினைத்திருந்தால் போரை நிப்பாட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு போராடி இருந்தால் இந்தியா தலையிட்டு போரை நிப்பாட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போது ஏன் தமிழ்நாடு போராடல? தமிழ்நாடு போராடல, தமிழனுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, தமிழனுக்கென்று ஒரு அரசு இருக்கிறது. ஆனால் அந்த அரசு தமிழனுக்கான அரசாக இல்லை, ராஜுக்கள், அதாஜுக்கள். என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அணிவித்தவர்கள் இங்கே இருக்கிறவர்கள். அப்போ தேசியத்தில் மக்கள் தங்கள் உரிமைக்காக, எனது விடுதலைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம். ஊழலற்ற, லஞ்சமற்ற, மதுவற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சுரங்கம், இது ஏதமற்ற ஒரு மாற்று அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப துடிக்கிறது. இந்த நிலத்தில் வாழ்கிற தமிழ் தேசிய மக்கள், இதே நிலத்தில் வாழ்கிற பெருமொழி வழி பேசிய மக்களை பகையினங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. அதாவது ஈழத்தில் என் அருமை தலைவன் 32-34 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வீரன் தெரிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் என்றால் சிங்களர்கள் ஒத்துழைப்பு தராமல், சிங்களர்கள் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது, முடியாது. தலைவனின் மீ காக்கிற மெய்ப்படையிலே, மெய்காப்பு படையிலேயே சிங்களன் இருந்தார். எங்களுக்கு சிங்கள மக்கள் அல்ல எதிரி, சிங்கள அதிகாரம் எங்களுக்கு எதிரி. அதான் அங்க இருக்கிற சிக்கல். இங்கே சிறு எண்ணிக்கையில் வாழ்கிற தெலுங்கர்கள் அருகில் பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள், இங்கே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற மலையாளிகள் 15 கிலோமீட்டர் பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள், இங்கே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற கன்னடர்கள் கர்நாடகாவில் பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள், அங்கே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற தமிழர்கள் இங்கே பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள்.
எனவே ஒரு தேசியனத்தின் மகன் அவன் உரிமைக்காக விடுதலைக்காக புரட்சி செய்கிற போது மொழிமொழி தேசியனங்களும் எம்மை ஆதரித்து நிற்க வேண்டிய தார்மீக கடமை அவர்களுடைய உரிமை.